நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஃபோன்ல ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்துறோம். மற்ற நாட்டுக்கு பயணம் செய்யும்போது நேவிகேஷன் தான் நமக்கு உறுதுணையா இருக்கு. ஓலா, ஊபர்னு பல நிறுவனங்கள் இந்த ஜிபிஎஸ்ஸால தான் ரன்னே ஆகுது. இந்த ஜிபிஎஸ்ஸோட ஃபுல் கண்ட்ரோல் அமெரிக்கா கிட்ட இருந்தாலும் ஏன் அவங்க இதை காசாக்க நினைக்கல? ஏன் எல்லா நாட்டுக்கும் இதை ஃப்ரீயாக தராங்க? இதை பற்றி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம நேவிக், அதாவது இந்தியாவோட ஓன் நேவிகேஷன் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு போரிங் டைம்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல புதுமையான தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி ஜிபிஎஸ்ஸோட கண்ட்ரோல் அமெரிக்கா கிட்ட இருக்குதுன்னு அவங்க நினச்சா அந்த ஜிபிஎஸ்ஸை சில பகுதியில் மட்டும் பேன் கூட பண்ணலாம்னு மற்ற நாட்டுக்கு தெரிய வந்தது. இது மட்டும் இல்லாமல் 1999 கார்கில் வாரோட டைமில் இந்தியா யூஎஸ் கிட்ட எங்களுக்கு வார் நடக்கிற இடத்தோட ஜிபிஎஸ் டேட்டா வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் யூஎஸ் அதை பல காரணங்களுக்கு தராமல் மறுத்துடுச்சு. இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் இந்தியா தங்களோட ஓன் நேவிகேஷன் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க. இந்த நேவிகோட முழு விளக்கம் நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன். நமக்குன்னு ஒரு தனி நேவிகேஷன் சிஸ்டம் வேணும்னு உணர்ந்த இந்தியன் கவர்மெண்ட் 2007 தான் தனி நேவிகேஷன் சிஸ்டம் பண்ணலாம்னு முடிவெடுத்தாங்க. 2012 முடிவில் இந்த ப்ராஜெக்ட் முடிவடைஞ்சுன்னு இஸ்ரோ அறிவித்தாங்க. சில காரணத்தால் இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்டை முடிச்சே ஆகணும் என்ற முடிவில் இஸ்ரோ கடுமையாக உழைச்சி இந்த மிஷனோட முதல் சேட்டிலைட்டை July 2013 லான்ச் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்கு 2-3 சேட்டிலைட்னு லான்ச் பண்ணாங்க இஸ்ரோ. கடைசி சேட்டிலைட்டை April 2018 லான்ச் பண்ணாங்க. இந்த மிஷினுக்காக இஸ்ரோ இது வரைக்கும் 7 சேட்டிலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேட்டிலைட்ஸோட ஆர்பிட்டல் டேட்டாவுக்கும் சிக்னலை மானிட்டர் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட 21 ரேஞ்சிங் ஸ்டேஷன்ஸை இஸ்ரோ இந்தியா முழுக்க இது வரைக்கும் அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த நேவிகேஷன் சிஸ்டம் ஃபங்க்ஷனில் இருந்தாலும் இதோட சப்போர்ட் இன்னும் பல டிவைசஸில் வரல. இஸ்ரோ சேர்மேன் மிஸ்டர் சிவன் நேவிக்கை சப்போர்ட் பண்ணுற ப்ராசஸர்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் நிறையா வரும்னு சொல்லியிருக்காரு. இந்த நேவிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமே கார்கில் போர் தான். அதனால் இந்த நேவிகேஷன் சிஸ்டமால் மில்ட்ரிக்கு பல பயன் இருக்கும்னு, மில்ட்ரி மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் யூஸ்க்கும் பயன்படுத்தலாம்னு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. இஸ்ரோ ப்ராசஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற குவால்காமோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுனால 2020 முடிவில் பல டிவைசஸ் இந்த நேவிக்கை சப்போர்ட் பண்ணும்னு நம்பலாம். இந்த நேவிக் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பார்டர்ஸை தாண்டி கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் இதோட கவரேஜ் இருக்குமா? இஸ்ரோ இன்னும் இந்த நேவிகேஷன் சிஸ்டமோட கவரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஐடியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேவிக் மக்களுக்கு மோர் தென் 20 மீட்டர்ஸ் அக்யூரேசியும் மில்ட்ரிக்கு அக்யூரேசி 0.5 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மில்ட்ரிக்கு இந்த நேவிக் ரொம்ப பயன்படும். இந்தியாவில் நிறைய மவுண்டன்ஸ் இருக்குது, அதனால் நேவிக்கோட ஆர்பிட்டல் ஹைட் கிட்டத்தட்ட 36,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ மவுண்டெயின்ஸ்லேயும் இந்த நேவிக் சரியாக வேலை செய்யுமா? ஆனால் ஜிபிஎஸ் ஒரு ஆர்பிட்டல் ஹைட் கிட்டத்தட்ட 20,200 கிலோமீட்டர் தான். உலக நாடுகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியா மட்டும்தான் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனை கம்மி செலவில் பண்ணி பல விஷயங்களில் சாதிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த மிஷினோட டோட்டல் காஸ்ட் 22.46 பில்லியன் ரூபீஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நேவிகை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.